வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 182. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 182. ஆதி பார்வதி காரில் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஆதி எப்பவும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற யாரையாச்சும் தான் அம்மா குட்வில் அம்பாசிடர் நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க தான் அண்ணன் போஸ்டரை ஜெயிப்பாங்க. அப்படி பார்த்தா நீயும் அப்போ நம்ம ஹெர்பல் பியூட்டி கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் தான். அதை விட்டுரும் பார்வதி பார்க்குறா. ஆதி, ஆமாம், இந்த முறை குட்வில் அம்பாசிடர் அவங்க மருமகளாச்சே. பார்வதி கண்ணை விரித்து ஷாக் ஆகி ஆதியை பார்க்குறான். ஆதி, ஏன் இப்படி பார்க்குற? அம்மா ஏற்றுக்கலினாலும் அதான உண்மை. பார்வதி, மாமா. ஆதி, பார்வதி, அம்மா மனசில் உன்னை பற்றி இருக்க அந்த சமையல் கரின்ற இமேஜ் மாறணும் தான். உன்னா குட்வில் அம்பாசிடர் எலெக்ஷனில் நிற்க வச்சனே தவிர உன்னை குட்வில் அம்பாசிடர் ஆக்கி பார்க்குறது என்னோடய ஆசை இல்லை. பார்வதி ஆதியை கேள்வியோடு பார்க்குறான். ஆதி, நீ நம்ம கம்பெனியோட எல்லா விஷயத்துலேயும் உன்னோட பார்ட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். பார்வதி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மாமா? ஆதி, நீ நம்ம மொத்த பிஸ்னஸ்லேயும் உன்னோட ஃபோக்கஸை திருப்பணும்னு சொல்கிறேன். கம்பெனியில் என்னென்ன வேலை நடக்குது, என்ன டிசிஷன் எடுக்கிறோம், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஐடியாஸ் அண்ட் வியூஸை நீ சொல். நீயும் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். பார்வதி, நான் எப்படி மாமா? எனக்கு அதுக்குள்ளே என்ன தகுதி இருக்கு? ஆதி அவளை டக்குன்னு திரும்பி பார்க்கும். இல்லை, இந்த குட்வில் அம்பாசிடர் அப்புறம் உங்கள் மனைவின்றதை தாண்டி எனக்கு வேறு என்ன தகுதி இருக்குது கம்பெனியோட முக்கியமான முடிவுகளெல்லாம் தலையிட? ஆதி சைலண்ட்டாக திரும்பி எதுவும் சொல்லாமல் ரோட்டை பார்த்து ட்ரைவ் பண்ணுறாரு. பார்வதி மைண்ட் வைஸ், மாமாவை கோவப்படுத்திட்டோமோ? நாம் எதுவும் தப்பாக சொல்லலையே, யதார்த்தத்தை தானே சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறது? பார்வதி தயக்கத்தோட, மாமா. ஆதி, பார்வதி, சாரி மாமா, உங்களை கோவப்படுத்தணும்னு நான் அப்படி சொல்லலை. நான் சொன்ன தானே மாமா உண்மை. ஆதி அவளை திரும்பி பார்க்குறாரு. ஆதி, நீ தகுதின்னு எதை சொல்கிற? உன்னோட படிப்பை சொல்கிறியா? பார்வதி தலையாட்டிட்டு, ம். ஆதி, நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை, டிகிரியெல்லாம் வாங்கலை தான். பார்வதி சோகமாக கீழே பார்த்துட்ருக்கா. ஆதி, ஆனால் அதை காரணமாக வச்சு உனக்கு பிஸ்னஸில் தலையிட தகுதி இல்லைன்னு நீ இல்லை, வேறு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பார்வதி ஆதி நிமிந்து பார்க்குறான். ஆதி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது வரைக்கும் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ நீ பிஸ்னஸில் இன்வால்வ் ஆன விஷயங்களை பற்றி யோசிச்சு பாரு. பார்வதி எதை சொல்கிறீங்கன்னு கேட்குற மாதிரி ஆதியை பார்க்குறான். ஆதி, என்னை பார்க்க அதை யோசி. கொஞ்சம் நேரத்தில் ஒரு டிராஃபிக் சிக்னலில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஆதி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு யோசிச்சுட்ருக்க பார்வதி பார்க்குறாரு. ஆதி, என்னென்ன என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? பார்வதி மெதுவாக புரியுதுன்னு தலையாடுறான். ஆதி, ஏன் தயங்கி தலையாடுற? யோசிச்சு பாரு. நம்ம கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனப்போ நீ கரெக்டான டைமில் உன்னோட அக்கௌண்ட்டில் இருக்க ஃபண்டை யூஸ் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்த ஞாபகம் இருக்கா? அது உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சு அதுக்கு சரியான தீர்வை யோசிக்கிற கெப்பாசிட்டியை காமிக்குது. பார்வதி அதை நான் பிள்ளை யோசிச்சு சொல்கிறேங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஆதி, குழந்தைங்க பால் போடுற விஷயத்தில் நீ செந்தில் தான் தப்பான ஆள்னு கண்டுபிடிக்க சொன்ன பிளான் நீ மனுஷங்களை இவ்வளோ புரிய வச்சுருக்கேன்னு எனக்கு புரிய வச்சுது. பார்வதி ஆதியவே பார்க்குறான். ஆதி, அப்புறம் அந்த சஞ்சலா பிரச்சனையில் ஐஸ்வர்யா நந்தினி குழப்பி விட்டப்போ கம்பெனி பிரிக்க சொல்லி கேளுங்கன்னு நீ ஐஸ்வர்யாவுக்கு சொன்ன ஐடியா, அதுக்கு பின்னாடி இருந்த உன்னோட கணிப்பு, அது எல்லாமே உன்னோட கால்குலேஷன் ஜட்ஜ்மெண்ட். பார்வதி மைண்ட் வைஸ், அதை நான் உங்களை புரிஞ்சு வச்சுருக்கதால முடிஞ்சது மாமா. ஆதி, இப்போ கூட நீ குட்வில் அம்பாசிடர் ஆனதுக்கப்புறம் வந்த ஸ்ட்ரைக்கை நீ ஹேண்டில் பண்ண விதம், அதுக்கு முன்னாடி நந்தினி தான் இருக்கான்னு கண்டுபிடிக்க நீ எடுத்த ஸ்டெப்ஸும் உன்னோட சாஃப்ட்னஸை காமிச்சிது. பார்வதி, மாமா போதும், நான் சாதாரணமாக செஞ்ச விஷயங்களை நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்லிகிட்ருக்கீங்க. நான் அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணல மாமா. ஆதி, உனக்கு தெரில பார்வதி, ஒரு கிட்ட ஒரு பிஸ்னஸ்மேன் கிட்ட இருக்க வேண்டிய ஆல்மோஸ்ட் எல்லா குவாலிட்டிஸும் உங்கள்கிட்ட இருக்குது. காலேஜ் டிகிரி இருந்தால் பிஸ்னஸ் பண்ண தகுதி இருக்குன்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ண மனுஷங்களையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிற தன்மையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தாலே போதும். அது உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. அது யூஸ் பண்ண ஸ்ட்ரெடிஷன் தான் உனக்கு அவ்வளோவா அமையலை. அதனால தான் உன்னோட வர்த்து உனக்கே தெரியல.
பார்வதி: மாமா, நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க. இவ்வளோ திறமையில எனக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரியல மாமா. டிராஃபிக் கிளியர் ஆகும், ஆதி ட்ரைவ் பண்ணுறாரு. ஆதி: சரி, ஒன்றே ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பார்வதி: கேளுங்க மாமா. ஆதி: என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? பார்வதி பதறி போய் என்ன வார்த்தை மாமா கேட்டுட்டீங்க? ஆதி: பதில் சொல்லு, இருக்கா இல்லையா? பார்வதி: மாமா, நான் என்ன நம்பர்னோ இல்லையோ உங்களை நம்புகிறேன் மாமா. ஆதி ரோட்டை பார்த்துட்டு அவள் கணத்தில் ஐட்ட ஹோல்ட் பண்ணி கையை எடுத்துகிட்டு: ஆதி, என் மேலே நம்பிக்கை இருக்கனா எதை பற்றி யோசிக்காமல் நீ நம்ம பிஸ்னஸ் விஷயங்களை இன்வால்வ் ஆகு. குட்வில் அம்பாஸ்டரா மட்டும் இல்லை, இது நம்மளோட கம்பெனி, நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ், சரியா? இதில் தலையிட உனக்கு எல்லா உரிமையும் தகுதியும் இருக்குது. பார்வதி அமைதியாகவே இருக்கவும்: ஆதி, என்னாச்சு, பதிலே காணோம். பார்வதி டல்லா: எனக்கு பயமாக இருக்கு மாமா. ஆதி: நான் தான் கூட இருக்கணும்ல, அப்புறம் எதுக்கு பயம், தைரியமாக இருக்கணும், உன்னால் முடியும் பொண்டாட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்வதி ஆதி திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், அவள் கண்ணு லைட்டாக கலங்கியிருக்கு. ஆதியோ கையை ஹோல்ட் பண்ணி தைரியம் சொல்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணி கண்ணை மிச்சு காட்டுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். அட் ஆஃபீஸ் ஆதி அண்ட் பார்வதி ஒன்றா காரில் இருந்து இறங்கி உள்ளே வராங்க. அவங்கள பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆகி அப்புறம் ரெண்டு பேருக்கு விஸ் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. ப்ரீத்தி ஆதி வரதை பார்த்துட்டு அவள் டெஸ்க்லேருந்து எழுந்து வந்து பார்வதி வரதை பார்த்து லைட்டாக ஜர்க்காகி: ப்ரீத்தி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஆதி அண்ட் பார்வதி: குட் மார்னிங். ப்ரீத்தி: சார், மேடமும் ஆஃபீஸ் வராங்கன்னு சொல்லியிருந்தா, வெல்கம் பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பேனே சார். ஆதி: இட்ஸ் ஓகே ப்ரீத்தி, நோ ப்ராப்ளம். ப்ரீத்தி: ஆஃப்டர் யுவர் பிக் அனௌன்ஸ்மெண்ட், இன்றைக்கி தான் மேடம் ஆஃபீஸ்க்கு வராங்க. இட்ஸ் ஏ ஸ்பெஷல் அனௌன்ஸ் இல்லையா சார்? ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். ஆதி: பார்வதி, இப்போதைக்கு நீ என்னோடய கேபின் ஆர் ஐஷியோட கேபினை யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு எங்கே ஓகேன்னு சொல்கிறேன் அங்கே உன்னோட கேபினை பண்ண சொல்லிடுறேன், ஓகேவா? பார்வதி: ம். ப்ரீத்தி: சார், அப்போ இனிமேல் மேடம் டெய்லியும் இங்கே தான் வருவாங்களா? ஆதி: எஸ். ப்ரீத்தி: ஓகே சார். ஆதி: பார்வதி வா போகலாம். ப்ரீத்தி, அருண் வந்து அவன் என் கேபினுக்கு வர சொல்லு. ப்ரீத்தி: ஓகே சார். ஆதி பார்வதி கூட்டிகிட்டு அவர் கேபினுக்கு போகிறாரு. ஆஃப்டர் சம் டைம் ஆதி: பார்வதி, அருண் எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், அவன் நேற்று நைட்டு சில டவுட்ஸ் இருக்குது, நாளைக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறேன்னு என்கிட்ட சொன்னான். பார்வதி: ம். ஆதி: ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் எப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், அருண் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீயே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்வதி: என்னது, நானா? ஆதி: அவன் இது சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அவன் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன், நீ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணு, உன்னோடய ஐடியாஸை சொல்லு, ஃபைனல் டிசிஷன் நான் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பார்வதி கெஞ்சலா: என்னம்மாம்மா. ஆதி: ட்ரை பண்ணு, டிஸ்கஸ் தானே பண்ண போகிறேன், அதுவும் நம்ப அருண் தானே, எப்படி நான் வந்ததும் தானே டிசைட் பண்ண போகிறோம், அப்புறம் தயங்குறேன். பார்வதி: இருந்தாலும். ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. ஆதி எடுத்து பார்த்துட்டு: ஆதி, அருண் தான், அட்டன் பண்ணி சொல்கிறான், இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. அருண்: பக்கத்தில் வந்துட்டோம் ப்ரோ, ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவோம். ஆதி: அப்புறம் எதுக்குடா ஃபோன் பண்ண? அருண்: இல்லாண்ணி, நீ ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு நேற்று சொன்னேன் இல்லை ப்ரோ, அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது, அம்மா நம்ம ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்க்கு போயிருக்காங்க, ஆஃப்டர்நூன் கிட்டே ஆஃபீஸ் வருவாங்க போல், அதான் நீ எதுவும். ஆதி: ஓகே ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அருண்: சரி ப்ரோ, அப்போ நான் வந்துடுறேன். ஆதி: சரிடா. ஆதி கட் பண்ணிடுறாரு. பார்வதி: என்னாச்சு மாமா? ஆதி: பக்கத்தில் வந்துட்டேனாம்மா. பார்வதி: ஓ. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அருண் அனேஷும் ஆதி கேபினுக்கு வராங்க. ஆதி அண்ட் பார்வதி சோஃபாவில் உட்காந்து ஏதோ ஃபைலை வச்சு பேசிகிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்காடுறாங்க. அருண்: ப்ரோ, நேற்று நைட் நான் சொன்னது. ஆதி: ஞாபகம் இருக்குடா, ஆனால் இப்போ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரதுக்கு தான் வெயிட் பண்ண, நான் இப்போ கிளம்புறேன். அருண்: ப்ரோ, நேற்று நைட் நாளைக்கு எந்த மீட்டிங் இல்லைன்னு தானே சொன்னேன். பார்வதி கன்ஃபியூஸ்டாக ஆதின் அருணோட ரியாக்ஷனை மாற்றி மாற்றி பார்க்குறான். மலரும் Everybody
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.